வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது கருப்பட்டி பணியாரம் செய்யறது எப்படின்னு. ஒரு உலக்கு பச்சரிசி, ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி, 50 கிராம் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சுக்கோங்க. அதாவது நைட் அரைச்சு வச்சுட்டு காலையில ஒரு கிலோ அரிசிக்கு 1 கிலோ கருப்பட்டி பாகு எடுத்து வடிகட்டி இந்த மாவோட கலந்துருங்க. தண்ணி லைட்டா ஊத்தி பாகு காய்ச்சணும், இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்ப நான் ஊத்துறேன் பாருங்க. அடுப்ப பத்த வச்சு கல்லு நல்லா காயட்டும். அதுல லைட்டா எண்ணெய் விட்டு நெய் விடலாம், இல்ல எண்ணெய் விட விடலாம். கலர் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பன வெள்ளத்துல பணியாரம் சுடுறது வெள்ளக்கட்டில பணியாரம் சுடலாம், அதை விட கருப்பட்டி பணியாரம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப ஒரு பக்கம் வெந்திருக்கும், இந்த பக்கம் வரையில திருப்பிடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் பணியாரம், கருகிச்சேன்னு நினைக்க வேண்டாம். நல்லா வெந்துருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.